ஹே ஹாய் ஹலோ ஆதான் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் மகேஷ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஆதான் ஃபுட் அண்ட் ட்ராவல். பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம வந்து தெரு தெருவாக அலைஞ்சி துடி துடியே துடிச்சு அப்படி ரோட்டில் ஒரு கடையே விடாமல் எல்லா கடையும் தேடி கண்டுபிடிச்சதில் எங்களுக்கு கிடச்ச ஒரே கடை இந்த ஒரு கடை தாங்க. இந்த கடையோட பெருமை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடை டர்க்கியிலாக இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்பவே நம்பாதீங்க. இது எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு டர்க்கிஸ் ஐஸ்கிரீம் கடை தான். ஸோ இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்டிங் ஸ்கூப்ஸ்னு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்வாட் நேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு இடம் தான் இந்த ட்விஸ்டிங் ஸ்கூப். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா வந்து சாதாரண ஐஸ்கிரீம் இல்லைங்க, நம்மக்கிட்டேருந்து கொடுக்காம வெறுப்பேற்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தேடி இருக்காங்க அந்த கடையை. அந்த வகையில் அது வெளிநாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சென்னையிலே அந்த மாதிரி ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்டிங் ஸ்கூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கடையில் இருக்கவங்க வந்து டர்க்கிஸ்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து ஸோ அங்கே இருக்க ட்ரெயின் பண்ணவங்களை வந்து தான் இந்த ஐஸ்கிரீம் வச்சு நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட எப்படி அந்த மாதிரி வந்து எப்படி அந்த ஐஸ்கிரீம் கொடுக்காமல் பிடுங்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். டர்க்கிஷ் ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீமில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம படுற வேதனையே தனிங்க. அவ்வளோ இரிட்டேட் பண்ணி அவர் கையில் இருக்கிற இதெல்லாம் வச்சு நம்ம கையில் உடச்சி அப்படி தான் இந்த ஐஸ்கிரீமை கொடுப்பாரு. ஸோ அந்த ஐஸ்கிரீமில் அப்படி என்ன தான் டேஸ்ட் இருக்குது, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம பொறுத்து அவர்கிட்டே வந்து கேட்டு பார்ப்போம். வாங்க. ஹாய் பையா. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். வாட் அபௌட் யூ? ஐ ஆம் டூயிங் குட். ஸோ ஹவ் மெனி இயர்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர்? நோ, 6 months. 6 months. So, how many years you are trying this? 15 days. Eh? 15 days. You trained in 15 days. How is it possible? This is not possible, right? Yeah, it's, if you keep mind, then it's too easy. Okay, then. What is mean by Turkey's ice cream? Turkey's ice cream means it's coming from Turkey. Turkey? Yeah. Okay. It's all coming from Turkey? Yes. Okay. What type of ice creams you have? Red velvet, chocolate lava, Turkey's coffee, French vanilla, litchi, etc. like that. Thank you. நம்மளோட டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஸோ இது பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் இன்னும் நாக்கள் அப்படி விட்டுட்டே இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது வந்து அந்த ஹார்ட்னஸ் தெரியவே இல்லை. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது வச்சிருக்காங்க, எப்படின்னா வந்து சாக்கோ சிப்ஸ், அதே மாதிரி வந்து கெலாக்ஸ் வச்சிருக்காங்க, ஜெம்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சாக்கோ கிறிஸ்பி இது வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து ஒரு டாப்பிங்ஸ் போட்டு கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அந்த டேஸ்ட்டே வந்து நம்ம தனித்தனியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ட்விஸ்டிங் ஸ்கூப்ஸோட ஓனர் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஹலோ சார். ஹாய் சார். ஆக்சுவலாக வந்து ட்விஸ்டிங் ஸ்கூப்ஸ் அப்படின்றது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி? ஒரு 4-5 months ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்வாட் நேஷன்ன்றது உங்களுக்கு தான். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்ன்றது ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 months போயிடுச்சு இதில். ஸோ 9 months அப்புறம் ஒவ்வொரு கவுண்டரும் வந்தாங்க. ஒவ்வொரு கவுண்டரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு, அந்தளவுக்கு ஹைஜீனு, ஃபுட் குவாலிட்டி, ஃபுட் குவான்டிட்டி இதெல்லாமே ஒழுங்காக கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே இப்போது ஃபன் பண்ணுறாங்களே, ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்களே, ஸோ அவங்கெல்லாம் எங்கேருந்து நீங்கள் பிடிச்சிங்க அவங்களெல்லாம்? அவங்களாம் என்னை இவ்வளோ நேரம் வெறுப்பேற்றிட்டாங்க ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு. ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறதுக்கு நான் பாடப்பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஸோ இவங்களாம் நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்க சார்? இவங்க ஆக்சுவலாக நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவிலேருந்து வரவங்க, அசாம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்தவங்க. ஆனால் இவங்களோட ட்ரைனிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டர்க்கியோட ஆள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு போனது. ஸோ அந்த ட்ரைனிங் தான் இங்கே வேலை செய்யும். ஸோ அவங்கனால தான் அந்த வாய்ஸு, அவங்க அந்த பண்ணுற விதம், அந்த ட்ரிக்ஸை வந்து அவங்க தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்த அவங்க அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்காக சார்ஜஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சார்ஜஸ் எல்லாமே ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்லெட் ஓப்பன் பண்ணும். எல்லோரையும் ட்ரை பண்ணுங்கள், வந்து எல்லாரையும் சொல்லுங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கவுண்டர் இஸ் பெஸ்ட் ஓவர் இயர். எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க.
எல்லாரையும் வர சொல்லுங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்க ரிவ்யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோம். அதில் ஐஸ்கிரீமை வந்து எப்படி வெறுப்பேற்றி வாங்குறது, எப்படி சாப்பிட்றது, அந்த ஐஸ்கிரீமை பார்த்து நம்ம அவங்க பண்ணுற ஃபண்டிலேயே வந்து நம்ம ஐயோ ஐஸ்கிரீமே வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்ட நிலைமைக்கு வந்து அவங்க வந்து ஆளாக்கிடுவாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீமே நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்காக வந்து டர்க்கீஸில் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தாங்க இது. ஸோ டர்க்கீஸ் ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபன் நிறைஞ்ச ஒரு கேம். இதோட கருத்து என்னென்னா வந்து நம்ம ஒரு கடைக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட இடத்த வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால் அவங்க நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பேத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து நம்மளை வெறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து டர்க்கீஸில் ட்ரெயின் பண்ணவர் தானா. ஸோ அவர் நம்மளுக்கு என்னென்ன வெறுப்பேற்றினன்றது நீங்களே பார்த்தீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது ஒரு தமிழன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு ஐஸ்கிரீமை பிடுங்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு இது. ஸோ அவ்வளோ வெறித்தனமாக அவர் வந்து நம்மளை ப்ளே பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தனியாகவே இருந்தது. அது மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீம்ஸ் அந்த என்னென்னமோ போட்டு நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிடும் போதே வந்து நம்மளுக்குலாம் எச்சு ஊறுது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், டே பாவி என்னை விடுத்து நிட்டியடா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கடை வந்து ஸ்வாட் நேஷன் அப்படின்ற ஒரு கடைக்குள்ள ஒரு ஃபுட் கோர்ட்குள்ளே தான் இருக்குது. இந்த கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. அந்த வகையில் இது ட்விஸ்டிங் ஸ்கோப்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இத்துடன் நான் டாடா பாபி சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் பிஜிஎம் மகேஷ், ஸ்டேட் இன்டூ அதான் தமிழ்.